பேக்கரி உணவை தவிர்க்க வேண்டும் என்று நம் ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எடுத்ததும் சொல்லக்கூடாது. அப்போ அது சொல்லப்பட்ட நவீன உணவுகள், பிஸ்கட், சாக்லேட், சவனா போன்ற குளிர்பானங்கள், கேக்கு, இந்த சிகப்பு லாகிரி வஸ்துகள் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. அப்படி இருந்து தினம் காலையிலிருந்து ஒரு அரை பத்து நிமிடமாக நாமத்தை சொல்லிவிட்டு அருள்பா பிடித்து விட்டு ஆசா நாமதேவரை விழுந்து வணங்கி ஒரு ஆசி பெற்று செய்ய வேண்டிய முறை இது முதல் நிலை பயிற்சி. இந்த பயிற்சியை வந்து முதல் நிலை பயிற்சி. இது போக போக அப்போ சொல்வார். இப்போ இந்த மூச்சுக்காற்றுக்கு ஏன் மூச்சுக்காற்று தொடர்பு வைக்க சொல்லுகிறார்கள்? இந்த மூச்சுக்காற்று வந்து பல லட்சம் கோடி வருஷம் ஆச்சு. ஏன் மூச்சுக்காற்று வந்து பல லட்சம் கோடி வருஷம் எப்படி ஆச்சுன்னா, நாம் எடுக்கின்ற பிறவியெல்லாம் மூச்சுக்காற்று வந்து போகும். இந்த மூச்சுக்காட்டு எப்படி வந்ததுன்னா, தாய் மூச்சு விட்டு வாங்கியிருக்கிறான். தாய் மூச்சு ஏங்கிக்கிட்டு இருந்தது, உள்ளே குழந்தைக்கு கதவை மூச்சு ஏங்கிட்டு இருந்துச்சு. தாய் மூச்சு ஏக்க நின்று விட்டால் குழந்தை உள்ளே இறந்து இருக்கும். அப்போ இந்த மூச்சு காற்று இயக்கம் தாய் தாய் வழியாக வந்துள்ளது. அப்படி இந்த ஜென்மத்தில் இல்லாமல் செத்து விட்டால் இன்னொரு தாய் எடுப்பார். அப்போ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தாய் வழி வந்த மூச்சுக்காற்று தானே. இப்போ இந்த ஆன்மா தாயின் ஆன்மா, தாயின் உயிர். இப்போ தாயின் உயிர் என்றால் தாய் மூச்சுக்காற்று குழந்தை பிறக்கும் வரையில் வந்து உயிர்ந்தால், மூச்சுக்காற்று அந்த இயக்கம் தாய்க்கு இருந்திருந்தால் நம்ம குழந்தை பிறக்கும் வரையில் அவள் துணை தான். அவள் மூச்சுக்காட்டே நம்மளுக்கு வந்திருக்கு. பிறகு வெளியே வந்த பின் நம்ம மூச்சுக்காற்று விட்டு வாங்குற அளவுக்கு வந்திருக்கோம், மூச்சுக்காற்று விடுக்கு. அப்போ பல லட்சம் கோடி ஆண்டுகளாக பல லட்சம் கோடி ஜென்மம் எடுத்திருக்கிறோம். பல லட்சம் கோடி ஜென்மங்களாக மூச்சுக்காற்று நம்மகிட்ட வந்துகிட்டு இருக்கோம், மூச்சுக்காற்று இயங்கிகிட்டே இருக்கும். 70 வயசு, 80 வயசு, 90 வயசுல இருக்கலாம். ஆக தாய் வயிற்றில் இருக்கும் வரையும் தாய் மூச்சு காற்று இயக்கம்தான், பிறகு வெளியே வந்தால் நம்ம இயக்கம். ஆனால் எந்த இயக்கத்துக்கு காரணம் தாய் தான். அப்போ பல லட்சம் கோடி ஜென்மங்களாக கவனம் செலுத்தாமல் இந்த ஜென்மத்தில் நாம் செலுத்துகிறோம். இந்த ஜென்மத்தில் வாசிவை ராமதேவர் அருள் செய்கிறார். அப்போ அது ஒரு தொடர்பு கொள்கிறோம், அந்த மூச்சு காற்றோடு தொடர்பு. நீங்கள் மூச்சு காற்று நினைக்கும் போதே மூச்சு வேகமாக ஆரம்பித்து விடும். அது நினைத்தாலே மூச்சு காற்று நினைக்கும் போதே வேகமாக மூச்சு காற்று ஏற்க ஆரம்பிச்சிடும். ஏடா நம்மளை கவனிக்கிறான். பல கோடி ஜென்மங்களாக கவனம் செலுத்தாமல் எந்த ஜென்மத்தில் கவனம் செலுத்துகிறான் என்ற அந்த தெரியும். அப்போதே ஆசான் திருவடி தொட்டி விட்டோம். மூச்சு காற்றை பற்றி சிந்தித்தாலே மகான் ராமதேவர் திருவடியை சிந்தித்ததாக அர்த்தம். அவர் ஆட்சி இல்லாமல் வாசி வசப்படாது, அந்த பழக்கம் வெற்றி பெற முடியாது. முறை தேவரி பிராணாயம் செய்தால் அல்ல, ஆசி இல்லாமல், ஞானியுடைய ஆசி இல்லாமல். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.